ஒவ்வொரு டான்ஸ் மாஸ்டருக்கான ஒரு தனித்துவம்னு ஒன்று இருக்கும். சுந்தரம் மாஸ்டருடைய ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் வந்து அவரை கவனிக்க வச்சுது. அந்த காலகட்டங்களில் ஏகப்பட்ட போட்டி, பக்கம் பார்த்தீங்கன்னா புலியூர் சரோஜா மேடம் வந்து கலக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஜான் பாபு, இப்படியா இருந்த காலகட்டத்தில் வந்து சுந்தரம் மாஸ்டர் வந்து பெரியதுவானாரு. தொடர்ச்சியாக படங்கள் பண்ணிக்கிட்டே இருந்த பொழுதுதான் வந்து அடுத்து வாரிசுகளை வந்து களம் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அவருக்கு வந்து மூன்று மகன்கள், ராஜு சுந்தரம், பிரபுதேவா, நாகேந்திர பிரசாத். அந்த சமயங்கள் தான் வந்து பிரபுதேவா வந்து சாந்தம் ஸ்கூலில் மயிலாப்பூரில், அவங்க வீடு வந்து டிடிகே ரோட்டில் இருந்தது, அந்த நெருக்கடியான அப்போ இதுவாக இருந்திருக்கும் அந்த மைய சென்னையுடைய மைய பகுதியில். இவருடைய பிரபுதேவா ஒரு பேட்டிலேயே சொல்லியிருக்காப்புல, என்னையாகட்டும் எங்கள் அண்ணனாகட்டும் என் தம்பியாகட்டும் யாராக இருந்தாலும் நாங்கள் மூணு பேருமே வந்து ஒரு சாதாரண வீட்டு பசங்க மாதிரி தான் நாங்கள் வளர்ந்தோம். ஆழார்பட்டியிலேருந்து சாந்தம் ஸ்கூலில் தான் படித்தோம், சைக்கிளில் தான் போவோம் நாங்கள், அதே போல் சைக்கிளில் தான் வருவோம். சைக்கிள் இல்லாத காலத்தில் டோல்பியை பிடிச்சி நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம்.